இசை துறையின் ராணி, ஏழு ஸ்வரங்களின் சரஸ்வதி என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய நம்ம வாணி ஜெயராம் அம்மா அவர்களை பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பேச போறோம். கர்நாடக சங்கீதம், ஹிந்துஸ்தானி, மெல்லிசை, கஜல் பஜன் பாடல்களை ஸ்வரம் சுத்தமாக மட்டுமல்ல வார்த்தைகள் உச்சரிப்பு சுத்தமாகவும் பாடியிருப்பவர் வாணி ஜெயராம் அம்மா அவர்கள். தமிழ், ஹிந்தி பக்தி பாடல்களை எழுதி பாடியிருக்கிறார் வாணி. தமிழில் கவிதை தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார். கலைவாணியின் குடும்பத்தினருக்கு கர்நாடக சங்கீதம் சுவாசமாகவே இருந்தது. 5 வயதாக இருக்கும்போதே கடலூர் சீனிவாச ஐயங்கார் பயிற்சி அளித்தார். சிறுமியாக இருக்கும்போதே சென்னை வானொலியில் பாட ஆரம்பித்து விட்டார். சென்னையில் ராணி மேரி கல்லூரியில் படித்த கலைவாணிக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடைத்தது. கணவர் ஜெயராம் மும்பையில் பணிபுரிந்து வந்ததால் வாணி ஜெயராமாக மாறி பணிமாற்றமும் பெற்று மும்பைக்கு சென்றார். வாணியின் எண்ணம் அறிந்த கணவர் ஜெயராம் ஊக்கமளித்து உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் கான் என்பவரிடம் ஹிந்துஸ்தானி சங்கீதம் பயில வைத்தார். வாணியின் குரலால் கவரப்பட்ட உஸ்தாத், மகளே வாணி, உன் திறமை உனக்கு வெளிச்சம் காட்டும், வங்கி வேலையை விட்டுவிடு என்றார். ஜெயராமும் உஸ்தாத்தின் முடிவு சரி என்றார். வாணியும் வேலையை ராஜினாமா செய்தார். பயிற்சி முடியும் தருவாயில் உஸ்தாத் அன்றைய பிரபல இசையமைப்பாளர் வசந்த் தேசாயிடம் வாணியை அறிமுகம் செய்தார். உடனே தான் இசையமைக்கும் மராத்தி படத்தில் பாடவும் வாய்ப்பு கொடுத்தார். தொடர்ந்து ஹிருஷிகேஷ் முகர்ஜி இயக்கும் குட்டி படத்தில் தேசாய் 3 பாடல்களை பாட வாய்ப்பு கொடுத்தார். சூப்பர் ஹிட்டாக வாணியின் பாடல்கள் பினாகா கீத் மாலா நிகழ்ச்சியில் ஒளிபரப்பானது. 16 வாரங்கள் டாப் 1 இடம் பிடித்தது. வாணியின் கனவும் நனவானது. எந்த பாடகர்களின் குரல்களை கேட்டு வளர்ந்தாரோ அவர்களுடனே இணைந்து பாட ஆரம்பித்தார். குஜராத்தி, போஜ்புரி, அசாமி, ஹரியான்வி என்று அவரது இசை சாம்ராஜ்யம் பல மொழிகளில் விரிந்தது. ஹிந்தி மீரா படத்தில் உலக புகழ்பெற்ற சித்தார் இசைக்கலைஞர் பாரத ரத்னா பண்டிட் ரவிசங்கர் இசையமைத்து எல்லா பாடல்களையும் வாணியை பாட வைத்தார். வாணி பாடிய ஹிந்தி பாடல்கள் அடங்கிய 2 இசை நிகழ்ச்சி சென்னையில் 1973 ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் நிகழ்ச்சிக்கு வந்த இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடு தாயும் செய்யும் படத்தில் வாணியை பாட வைத்தார். அந்த படம் வெளியாகவே இல்லை. 2 நாள் நிகழ்ச்சிக்கு வந்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் 1974 AC த்ரிலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான தீர்க்க சுமங்கலி படத்தில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா பாடல் மூலம் அறிமுகம் செய்ய அது வாணியை பிரபலமாக்கியது. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாடல் இடம்பெற்றிருக்கும் தீர்க்க சுமங்கலி என்று விளம்பரம் செய்திருந்தார்கள். இந்த பாடலின் வெற்றிக்கு KR விஜயா அற்புதமாக நடித்திருந்ததும் ஒரு காரணம் என்று ஏற்றுக்கொண்டவர் வாணி ஜெயராம் அவர்கள். அடுத்த ஆண்டு AC த்ரிலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அன்பே ஆறுயிரே படத்தில் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பில் மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் பாடலை வாணி பாட அதுவும் சூப்பர் ஹிட். மல்லிகை 1983 தில்லியில் நடைபெற்ற அகில உலக ஹிந்தி மாநாட்டில் கடவுள் வணக்கமான சரஸ்வதி வந்தனம் பாடலை வாணி பாடினார். அப்போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தன் இருக்கைக்கு அருகிலேயே வாணி அம்மாவை அமரச் சொன்னார். பிறகு அடுத்த நாளே தனது செயலாளரை அழைத்து வாணிக்கு அடுத்த நாளில் நேர ஒதுக்கீடு கொடுத்து சந்தித்தார். அப்போது தெற்கிலிருந்து வந்து ஹிந்தியில் திரைப்பாடல்கள், கஜல் பஜன் என்று கலக்குகிறாயே என்று பாராட்டினார். பாலைவன சோலை படத்தில் மேகமே மேகமே பால் நிலா தேயுதே என்ற பாடல் வரிகள் கானக்குயில் வாணி ஜெயராமுக்கு அஞ்சலி மாலையாக அமைந்துவிட்டது. தனக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டதை அறிந்திருந்த வாணி அதை பெற்றுக்கொள்ளும் முன்பே புறப்பட்டு விட்டார். அவரது ஜெயராம் சாரை தேடி அவர் 2018 தான் இறந்தார். 1000 ஆண்டுகள், 1000 பிறவிகள்
பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன். அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவுகள் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். உங்கள் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன் என்று ஒவ்வொரு இசை நிகழ்ச்சிகளின் போதும் ரசிகர்களிடம் பாடி வாணி விடை பெறுவார். இன்று உண்மையாகவே அவர் விடை பெற்றுவிட்டார் நம்மிடமிருந்து. ஆனாலும் அழியாத பொக்கிஷங்களாக அவரது பாடல்களை தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை.